இந்த வீடியோவில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, இதே சேம் ஃபார்மெட்டு தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது உங்களுக்கு. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆதார் தேவையில்லை, வேறு ஐடி கார்டு இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. ஆனால் இன்னமும் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுற இடமும் இருக்குது. நிறைய இடத்துல ஆதார் கார்டு இருந்தாலும் போதும். ஸோ ஒரு சிம் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த ஒரு பேங்க்குக்கும் சரி, ஆதார் கார்டு ஸோ கன்ஃபார்மாக கேட்குறாங்க. இல்லை எந்த ஒரு இடத்துலையும் உங்களை ஒரு ஐடென்டி கார்டு, உங்கள் ஐடென்டி கார்டு ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி. அதில் டவுன்லோட் ஆதார் கார்டு, ஸோ டவுன்லோட் ஆதார் கார்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டே வெப்சைட் வந்துடும் மேக்ஸிமம், உடை டாட் ஸோ UIDAI டாட் GOV டாட் இன். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போகணும், வேறு எந்த வெப்சைட்டும் போகாதீங்க, இந்த வெப்சைட்டில் போங்க. ஸோ உடை டாட் GOV டாட் இன். ஸோ நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கீழே டவுனில் வாங்க, டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். ஸோ நல்லா செக் பண்ணிங்க, கெட் ஆதார்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க நீங்கள் டவுன்லோட் ஆதார். ஸோ உங்களுக்கு சிஸ்டத்துலேயும் இதே ஃபார்மெட் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. சிஸ்டத்துலேயும் இதே தான் கெட் ஆதார்னு வரும். ஸோ டவுன்லோட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இஆதார் டாட் உடை டாட் ஜிஓவி டாட் இன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ டவுன்லோட் எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் யுவர் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் நம்பர் கேட்கும், என்ரோல்மெண்ட் ஐடி, வெர்ச்சுவல் ஐடி. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஆதார் கார்டு ஆதார் நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணோம். ஸோ நான் என்னோடய நம்பரை ஷோ பண்ண வரும்ல, அதனால் ஸோ ஐட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பரை டைப் பண்ணுறேன். ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ணிடணும். ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா, ஸோ கேப்சா டைப் பண்ணோம் நம்ம. ஸோ 49 கேபிட்டல் ஆர் 1 இ. ஸோ கரெக்டாக டைப் பண்ணிங்க கேப்சா. கேப்சனா கேப்ஸ் லெட்டரில் கொடுங்க, ஸ்மால்னா ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும் பாருங்கள். சென்ட் ஓடிபின்னா என்னென்னா, உங்கள் ஆதார் கார்டில் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ தான் ஆதார் கார்டு வாங்கியிருந்தீங்க, இல்லை ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருவீங்க, அந்த நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். இல்லை நீங்கள் ஆதார் கார்டை, ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை தர சொல்ல நீங்கள் ஆதார் கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களால் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இசேவை மையத்துக்கோ இல்லை எந்த ஒரு ஆதார் சென்டருக்கோ போய் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ தேவைன்னா சொல்லுங்கள், ஆதார் மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறதுனோ அந்த இன்ஃபர்மேஷனும் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பர் லிங்க் பண்ணிடுறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இப்போ நான் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆதார் நம்பரும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், கேப்சாவும் கரெக்டாக கொடுக்கணும், அதுக்கடுத்து சென்ட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ சென்ட் ஓடிபி ஒரு சில டைம் இந்த வெப்சைட் ப்ராப்ளம் வரும், ஸோ வந்திருக்கு எனக்கும் ஒரு சில டைமில். ஸோ அது சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு ஹஸ்பின் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். நான் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், என்னோடய நம்பரை வந்து நான் லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு ஓடிபி வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் டிலேவும் ஆகும். ஒரு வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்துடும், ஒரு டைம் ஸோ 10 செகண்ட்ஸ் அதேமாதிரி கூட எடுத்துருக்கு. எனக்கு இன்னும் வரலை, ஸோ ஓடிபி இன்னும் வரலை, செக் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஓடிபி வரலை. ஓகே, ஓடிபி வந்துருச்சு 3. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிருவோம். ஓடிபி என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸோ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஓடிபி என்டர் பண்ணாயிடுச்சு. கீழே வந்து ஒரு சின்ன சர்வே வாட்டும் கொடுத்துருப்பாங்க, டிட் யூ நோ தட் ஆதார் கார்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் ஸோ டவுன்லோடும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ரெண்டு சர்வேயுமே நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு சில டைம் சர்வர் ப்ராப்ளம் வரலாம், வந்திருக்கு எனக்கும் வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன் நான். திரும்பவும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில், ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேபி சைஸில் தான் வரும் மேக்ஸிமம் இது. ஸோ இன்டர்நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகே முடிஞ்சிருச்சு. ஓகே டன் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு இ ஆதார். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆதார்ன்றதுனால நான் காட்ட விரும்பலை. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கிறதுனால. ஸோ இப்படி உங்களுக்கு ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். நான் ஒரு சாம்பிள் இமேஜ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது இதேமாரி உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆதார் கார்டு பெருசாக உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்கும்ல, அப்படி கூட உங்களுக்கு வராது. ஃபுல் ஃபார்மேட், ஃபுல் பேஜுமே உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ரெண்டு பேஜுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் உங்கள் ஐடென்டி கார்டு கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஷோ பண்ணலாம் மொபைலில் இருந்து. அதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல ஆதார் கார்டு இப்போ கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.